ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்பில் சப்போஸ் நம்ம பணத்தை தவறுதலாக மாற்றி அனுப்பிட்டோம் அப்படின்னா இனிமேல் அதை பற்றி கவலையே வேண்டாம், அதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்லித்தரேன். இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் தானாகவே வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பல பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை எப்படி ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு தெரியாமலே அதை அப்படி விட்டுருதாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஃபோன்பே ஜிபே பேடிஎம் அப்படின்னு எந்த யூபிஐ ஆப்பாக இருந்தாலும் அதில் நீங்கள் தவற பணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க அதோட கஸ்டமர் கேர் அதாவது வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொண்டு ஒரு புகார் அளிக்கணும். அதோட நம்ம வங்கியோட ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அங்கேயும் நம்ம ஒரு புகார் அளிக்கணும். ஆனா அப்படி புகார் பண்ணிட்டா மட்டும் நம்ம பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்பிசிஐ அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க முதல்ல போகணும். அப்புறமா நீங்க அந்த வெப்சைட்ல மேல பாத்தீங்க அப்படின்னா ஹூ வி ஆர் அதுக்கப்புறமா வாட் வி டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல நீங்க வந்து இந்த வாட் வி டூ இருக்கும். அதாவது அதுல வந்து ப்ரொடக்ட் ஓவர்வியூ ப்ரொடக்ட் புக்லெட் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் மேலேருந்து கீழே வர. அதில் நீங்க கரெக்டாக ஒரு 7th பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து டிஸ்பியூட் ரீட்ரெசல் மெக்கானிசம் அப்படின்னு இருக்கும். அதை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்புறம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய காலம்ல இந்த டிரான்சாக்ஷன் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, அதுக்குள்ள பின் நம்பர் என்ன, வேற அக்கௌண்ட் நம்பர் எந்த நம்பர், வேற ரெஜிஸ்ட்ரேஷன், வேற SMS லாகின் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்க வந்து கரெக்டாக ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்குள்ள மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பேரு இமெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பணம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். சோ இது வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி அதுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பணம் ஒரு பக்கம் போயிட்டுனா அதை எப்படி வாங்கன்னு தெரியாம நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம கிட்ட இருந்து வீணாக கூடாது. சோ இந்த என்பிசிஐல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம பணம் நமக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும். சோ நீங்க வேணாலும் பாருங்க இந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களை 7000 போயிட்டு, எங்களை 5000 போயிட்டு, எங்களை 10000 போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அப்படி எந்த பணத்தையுமே போக விடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு தான். சோ நீங்க அதை தெரியாம இப்படி அனுப்பிட்டீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா நம்மளோட பணம் நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். சோ மறக்காம பண்ணுங்க அண்ட் உங்க பணத்தை சேவ் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.